இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பாசு, இதையும் நான் தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? டீ நான் கொடுக்கணும் அவனுக்கு. கொடுமை. மேடம், இது உங்க ஸ்டேஷன் தானே? இவனுக்கு பைத்தியம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஓ, ஒரே வழி வலிச்சிட்டான். நான் ஒரு ஸ்ட்ராங் பாடி, ஸ்டீல் பாடி. சார், ஜாமீன் பேப்பர்லாம் கொண்டு வந்து போய் அந்த பக்கம். இவன் யாரு? என்னோட அது நான் ஈரா பார்த்துட்டு வரேன். என்னோட பையன்தான், பக்கா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எந்த டீலா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். நீங்க இந்த சாமி கடவுள் பாத்துக்குவான். பாத்துக்குவான் பாத்துக்குவான். பன்னிக்குட்டி இருக்கிற இடம் நாரத்தானே செய்யும். பன்னிக்குட்டி இருக்கிற இடம் மட்டும் நாராது, கொசு விட்டா கூட நாரும். ஒரு வேலை கொடுத்தா நீ பண்ணுவீ? என்னது அது? தப்பு மட்டும் நடந்துச்சு, அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டடா. புரியுதா? இவனுங்க யாரு? வணக்கம் கடவுளே. சலாம் பாய். ஆமா, விஷயத்த கேள்விப்பட்டியா? விஷயம்னா சிஏ சொல்லல? சிஏ சொல்றத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா. நான் காதர் பாய்டா, அது தெரியும்ல உனக்கு. பேரு கேட்டாலே எல்லாம் நடுங்குவாங்கல்ல. இல்ல பாய். ஏய், இல்ல பாய்னு எல்லாம் சொல்லாத. கொஞ்சம் வாயை மூடிட்டு நான் சொல்றதை நீ செஞ்சா போதும்.
இந்த போட்டா போட்டி எல்லாம் வேணாங்கறதுதான் சிஏவோட ஆசை. அவனோட ஆசை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவ எனக்கு 20 லட்சம் பேசினான். முதல்ல அந்த பணத்தை கொடுக்க சொல்லு, அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதெல்லாம் நடக்காது பாய். என்னடா ஓவரா பேசுறேன். இவனுக்கு மட்டும் சரியான ட்ரைனிங் கொடுத்தா பெரிய டானா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குடா. ஏய், உன்ன மாதிரி விளங்காத ஆளா இல்லாம நல்லபடியா இவனுக்கு கத்து கொடு. என்னடா யோசிக்கிற, நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? ஐ, இது பாய் கிட்ட சொன்ன வார்த்தை மாதிரி இருக்க. என்ன ஒண்ணு இதுவே அரப் நாட்டுல என்ன வெச்சுக்கங்க, வெட்டி போடுவானுங்க. இந்த மாதிரி ஆடுகளை வெட்டணும், அதுதான் நல்லது. எல்லாம் நம்மள மாதிரி மனுஷங்க தான் தப்பு பண்றாங்க. மனசாட்சிங்கிறது இப்ப எல்லாம் எவனுக்குமே கிடையாது. அவனை சும்மா விடக்கூடாது. உண்டு இல்லைன்னு பண்ணிடுமா? வெட்டணும். இந்த மாதிரி ஆளுங்களை ஜனங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். அவங்க தான் தண்டனை கொடுக்கணும். பயப்படாது, எந்த பிரச்சனையும் இல்லை.
சீக்கிரம் வா, நமக்காக வெயிட் பண்றாங்கல்ல. பொண்ணு பரவாயில்லையே, நல்லா இருக்கா. என்னடா உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் சார்ஜ் போட மறந்துட்டேன். ஓ, வாங்க வாங்க ஏறுங்க. வாணிமி பயப்படாத, நான் தான் இருக்கல்ல. அட சீக்கிரம் ஏறு, வந்து ஏறு. அண்ணா வண்டி எடுங்க. எந்த வழியா போறீங்க? நம்ம இந்த வழியா போயிட்டு அதுக்கப்புறம் மெயின் ரோடு போயிடலாம். ஹலோ சார். சொல்லுடா. புது ஐட்டம் ஒண்ணு வந்திருக்கு சார். அப்படியே தூக்கிட்டு வாடா. அது முடியாதே சார், இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கு. அப்படியா?